ஃபாலோவர்ஸ் நான் தான் தன்னோட தலையில் விறகு கட்டின ஏற்றின ஃபேமிலிக்கு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா August 8, 1994 மணிப்பால் தலைநகர் இம்பாலிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காக்சிங் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 6வது குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, விறகு கட்டையை வந்து காடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வந்து வைக்கிறதா அவங்களோட வேலை. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்டில் ஆஃப் விறகு வந்துட்டு தூக்கிக்கிட்டு வராங்க. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பண்டில் வந்து அவங்க என்னால் தூக்கவே முடியல, ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக ஈஸியாக தூக்கிட்டு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலியில் இந்த பொண்ணு இவ்வளோ ஈஸியாக வந்து வெயிட்டு தூக்குது, ஸோ நம்ம வெயிட் லிஃப்டிங்க்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டிவியில் வந்து ஒரு ஸ்போர்ட் சேனல் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா குஞ்சராணி தேவி அப்படிங்கிறவங்க நம்ம இந்திய வெயிட் லிஃப்டராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தோத்துருவாங்க. அந்த வெயிட் லிஃப்டிங்கில் வந்து மெடல் எதுவும் வாங்க முடியாது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்காக எப்படியாவது ஒரு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டைமில் தோணுது. அது அந்த டைம்லேருந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அப்பியரன்ஸ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா 2014 வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது வெயிட் லிஃப்டிங்காக. அப்பயே பார்த்திங்க அப்படின்னா அந்த காமன்வெல்த் கேம்ஸில் வந்துட்டு இவங்க கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து 2000 இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெடலை ஒலிம்பிக்ஸ்லேருந்து இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாங்க, அதாவது பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு வெயிட் லிஃப்டிங்கில் அந்த கேட்டகரியில் வந்துட்டு 49 kg கேட்டகரியில் வந்துட்டு யாருமே வந்து ஜெயிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு எப்படியாவது வந்து மெடல் அடித்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து இந்தியா ஸ்போர்ட்ஸ் கமிட்டி வந்து நம்புகிறாங்க. ஸோ மக்களும் இந்திய மக்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்புகிறாங்க. 2016 பார்த்திங்க அப்படின்னா ரியோ ஒலிம்பிக்ஸ் நடக்குது, அதுக்கு வந்து இவங்க வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. எல்லா இந்திய மக்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்புகிறாங்க இவங்க கண்டிப்பாக மெடல் அடித்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னு தெரியல, பார்த்திங்க அப்படின்னா அவங்களால அந்த ஃப்ளோர்லேருந்து அந்த வெயிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட் பண்ணவே முடியல. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டை லிஃப்ட் பண்ணாமே 3 அட்டம்ஸையும் ஃபெயில் ஆகிடுது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பெரிய பெரிய கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடல் வின் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், ஆனால் ஏன் வந்துட்டு அவங்களால லிஃப்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள்லாம் வருது. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017 இவங்க வந்து கலிஃபோர்னியாவில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க மேலே மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்பிக்கை வருது. ஸோ இவங்க மறுபடியும் வந்து வெல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து முதுகில் ஒரு பெரிய காயம் வந்து வருது. ஸோ ஒரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணாதனால ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இவங்க வந்துட்டு மறுபடியும் வருவாங்களாங்கிற டவுட் வந்து வருது எல்லாத்துக்கும். அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா 2018 கோல்ட் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு கமிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு கோல்டு மெடல் வந்து அடிக்கிறாங்க. ஸோ இவங்க மறுபடியும் வந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 2020 ஏசியன் கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிரான்ஸ் மெடல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2021 டோக்கியோவில் நடக்கிற இந்த இப்போ நடந்துகிட்ருக்க ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ செலக்ட் ஆனது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது மேபி சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு மெடலை வந்து இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க, சில்வர் மெடலை. ஸோ இந்த இதில் வந்து அவங்க எப்படி வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 202 kg வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 87 kg ஸ்னாச் அப்படிங்கிற முறையிலையும் 115 kg வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் அண்ட் ஜெர்க் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒலிம்பிக்ஸில் வேர்ல்டு ரெக்கார்டாக வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் பால் முட்டை இந்த மாதிரி அவங்க உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பாங்க இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை எடுக்கிறது கூட அந்த ஒரு கிளாஸ் பால் வாங்குறது கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு மணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வறுமையிலிருந்து இப்போ நம்ம இந்தியாவுக்காக ஒரு மெடல் வாங்கி கொடுத்துருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் வெயிட் லிஃப்டர் சில்வர் மெடலை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சில்வர் மெடலை ஃபஸ்ட்டு வாங்கின இந்த கேட்டகரியில் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து இருக்காங்க. கர்ணம் மல்லேஸ்வரியும் பார்த்திங்க அப்படின்னா 2000 வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்காக மெடல் வந்து வாங்கி கொடுத்தவங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக 2 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ அண்டு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இவங்ககிட்ட எனக்கு என்ன பிடிச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வறுமையிலும் ஜெயிச்சு தான் சொல்லுவேன். ஒரு கிளாஸ் பால் வாங்கக்கூட முடியாது இருந்த சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடலையே வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட லைஃப்பில் ஏற்பட்ட பல தோல்விகளாலும் அடுத்தடுத்து நடந்த ஏற்பட்ட தரங்களினாலும் இவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தூண்டு போய் ஒரே இடத்துல என்னடா நம்மளால் முடியலையே அப்படின்னு நின்றாமல் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் பார்த்திங்க அப்படின்னா போராடி இந்தியாவுக்காக வந்துட்டு ஒரு மெடலை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா உமன்ஸுமே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறையா வந்து சலுகைகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரச்சனை வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.